வணக்கம் பிரைஸ் காட் டிவி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் ஒரு வேர்ட் ஆஃப் டெஸ்டிமோனி ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம மத்தியில பாஸ்டர் குலோத்துங்கன் அவங்க வந்திருக்காங்க, மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்காங்க. மகாராஷ்டிரால ஒரு ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஒரு மினிஸ்ட்ரீஸ அவரு தொடங்கி அதை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. பாஸ்டரும் அவரோட வைஃப் சிஸ்டர் ஃபேத் அண்ட் ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப நல்ல சிறப்பான முறையில பாஸ்டர் வந்து இந்த ஊழியத்துல தாங்குறாங்க. வாங்க நேயர்கள, பாஸ்டர் போய் சந்திக்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நமஸ்தே. இன்னைக்கு எங்க பிரைஸ் காட் டிவியில வந்து உங்க சாட்சியை ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் உங்க உங்க பேக்ரவுண்ட் பத்தி, உங்க நேம் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது நேம் பத்தி சொல்லுங்களுக்கு. நான் நமஸ்தே வாத்து சொல்வேன் தான் யோசிச்சிருக்கேன். நான் வட இந்தியனாக பேரை குறித்து சொல்றது பிரைஸ் காட் டிவியில இப்படி வந்து செய்வேன்னு சொல்லி நான் சில நாட்கள் முன்னால் வரைக்கும் யோசித்தே கிடையாது. நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, ஒய்ஃப் இருந்தாலும் சரி, கையை கொடுத்து ஐ பிரைஸ் காட் பாரு சொல்றீங்களா. நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆண்டவர் நன்றி சொல்றேன். பேரு டிபிகே எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா, டி என்னுடைய அப்பா பேரு துரைராஜ், டி எனக்கு அம்மா பேரு பாரத். அப்போ அவன் ரெண்டு பேரும் தான் நான் பிறந்த என் பேர் குலோத்துங்கன். அந்த குலோத்துங்கன் பேருக்கும் பைபிள்ல நீங்க கிடைக்க முடியாது. பட் எங்க தாத்தா வந்து தமிழ் பண்டிதர் நடேசன், அவங்க தமிழ் பேரா வைக்கணும், சரித்திர பேரா வைக்கணும் சொல்லி குலோத்துங்க சோழன் கரிகால சோழனுடைய பேரப்பில் அது பேரை வச்சாங்க. அதனால டிபி குலோத்துங்க. சிலர் என்ன டிபின்னு கூப்பிடுவாங்க, சிலர் என்ன குலோன்னு கூப்பிடுவாங்க. நிறைய பிள்ளைங்க என்ன குலோ அங்கு இருப்பாங்க. அண்ட் எப்படி நீங்க ஆண்டருக்குள்ள வந்தீங்க சாட்சி சொல்லுங்க. குலோத்துங்கன்னு சொன்னோடனே யோசிச்சு பார்க்க முடியும். எனக்கு பிறப்புல இந்த ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தை பிறந்தேன். எங்க வீட்டுல ஒரு முரண்பாடான ஒரு பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா நடேசன், உங்களுக்கு ஒரு சிலர் பாஸ்டர் ஜீவானந்தத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருடைய அண்ணன் மகனான். அப்போ அந்த நடேசன் ஜீவானந்தம்னா திராவிட கழகத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்து கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எங்க பாட்டி என்ன பல விதமான விக்கிரங்களை பூஜை செய்யறதுக்கு எனக்கு காட்டி கொடுத்தாங்க. எனக்கு அந்த சின்ன வயசுல ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. இவங்களாம் ஏன் இப்படி பலியை கேட்கறாங்க, கோழி அடிக்கணுன்றாங்க, பேச மாட்டேன்றாங்களே, அவங்களை பார்த்த ஒரு அன்பு இல்லையே, இந்த ரத்தம் வர மாதிரி கத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சின்ன வயசுல கேட்கறது உண்டு. பட் அதுக்கு ஒன்றும் பதில் அப்ப கிடைக்கல. எங்க அப்பா என்ன சித்தப்பா, அதாவது ஜீவானந்தம் பண்ண சென்னையில மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல்ல படிக்க போட்டேன். அப்போ நான் சரியா சாப்பிடாம சாப்பாடு வெளியே போட்டு போறேன். என்னுடைய கிளாஸ் டீச்சர், அவர் இன்னும் அவரோட இருக்க ரொம்ப சந்தோஷம், சவுந்தர் ராஜ் இருந்தாரு. அவங்க ஒரு நாள் என்ன கிளாஸ் கூப்பிட்டு ரூம், அவரோட ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு, இனிமே நீ நாளில இருந்து உன்னுடைய சாப்பாடு இங்கே ரூம் கூட வந்தது அப்படித்தான் ஆரம்பிச்சாரு. அப்படி செய்யறாரு என்ன நான் கத்தப்பட்டு பார்த்துருக்கேன். நான் ஸ்டார்டட் ஆஸ்கிங் போட்டிருந்தா இருக்கும் அப்பா என்ன பண்றாருப்பா, அம்மா என்ன பண்ண கிளம்பி கதை காமிச்சு. ஏன்னா என்னுடைய அம்மா எனக்கு 1.5 வயசுல இறந்துட்டான். ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் தட் டைம் வாட் இஸ் தட் டு பீ வித்அவுட் அ மதர். அப்போ அவங்க ஒரு நாள் சஜஸ்ட் பண்ணாங்க, இங்க ஸ்கிரிப்சர் யூனியன் சொல்லி ஒரு இயக்கத்துல இருந்து கதை சொல்றதுக்காக வராங்க மதியான நேரத்தில், ஏன் நீ போகாது அப்படின்னு ரியாக்ட் பண்ண. நான் எதுக்கு போனோம், நான் தான் கிறிஸ்தவனுங்களே அப்படின்னு சொன்னாரு. கிறிஸ்தவத்தாது இல்லப்பா, எல்லாரும் போலாம், போய் விருப்பப்பட்டா போ, இல்லைன்னா வேண்டாம். அப்படி போகும்போது தான் முதல் முதலாவது என்னை தேடி வந்து ஒரு தெய்வம் உண்டு, எனக்காகவே எல்லாத்தையும் செய்து முடிச்ச தெய்வம், அந்த தெய்வம் ஒரு அன்பின் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததுதான் குரூரமான ஒரு கதை. அப்போ அந்த தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனதில் என்ன வந்த உடனே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த தெய்வத்தை நீங்க உங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ளா, நீங்க பேரை மாற்றணும், அதனாலதான் அவங்க பேரை மாற்றணும். நீங்க உங்களுடைய உணவு வகைகளை மாற்ற வேண்டாம், உங்களை உடைய மாற்ற வேண்டாம், கலாச்சாரத்தை இதயத்துல மட்டும் இந்த இடம் கொடுத்தா அவர் இதயநாதர் அவர் வழி நடத்துவார் சொன்னார். அன்றைக்கு நான் முதல் முதல் 11 வயசு எனக்கு ஒரு குழந்தைங்க வாங்க அப்படின்னு நான் அழைச்சேன். அந்த நாடு நல்ல வழி நடத்தி
ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மத மாற்றம் கிடையாது, அது மன மாற்றம் தான். அது மதமே கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவ வந்து மனசுல ஏத்துக்கிட்ட உடனே நம்மளோட எல்லாமே மாறி போகுது. நம்ம செய்கைகள், நம்மளோட பழைய எல்லாத்தையும் விட்டு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறுறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டின்னா வந்து அது மதம் மாற்றம், பட் அது மதம் மாற்றமே கிடையாது, அது மனம் மாற்றம் தான். அதை நான் உறுதியா நம்புறேன். அதற்காக என்னுடைய வாழ்நாள் முழுது சொல்லிருக்கேன், இயேசுநாதர் சொல்லியிருக்கார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லியிருக்காரு. அது எனக்கு இன்னொரு லீடிங் ஒரு வாய்ஸா இருக்கு. அவர் நல்லவராக இருக்கார். அன்பின் தெய்வம் சொல்லுங்க. கண்டிப்பா அன்பின் தெய்வம் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. சின்ன குடும்பம், என்னுடைய மனைவின் பெயர் விசுவாசம், ஃபெய்த். நான் ஒரு கவிதையே எழுதினேன், இன் ஃபேத், பை ஃபேத், த்ரூ ஃபேத், ஃபார் ஃபேத், ஐ ரிசீவ் ஃபேத் அப்படின்னு. அது மாதிரி ஃபால் இன் லவ் வித் ஃபேத் ஃபர்ஸ்ட். ஓகே, ஷி ஹஸ் பீன் எ கிரேட் ஹெல்ப் மீ டு மீ. தென் அந்த ஷி இஸ் எ கிரேட் கிஃப்டட் பர்சன் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸோ ஆன். ஷி இஸ் எ ரைட்டர், ஷி இஸ் எடிட்டர். நான் அடிக்கடி கொஞ்சம் சொல்றது விட்டு அவங்க என்னுடைய எழுத்துக்களை மட்டும் அவங்க எடிட் பண்ணல, என்னுடைய தாடியை, என்னுடைய வயிற்று எல்லாம் எடிட் பண்ணல. அது அவங்க உரிமை ஒன்று இல்லையா. எங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, நெகமாயா குரூப், நெகமாய குரூப்ங்க ஜோனத்தன். அவங்க ரெண்டு பேருக்கும் வர்ஷப் லீடர்ஸ், காட் ஹஸ் பிளஸ்ட் அஸ். சூப்பரியா இஸ் எ மியூசிக் டீச்சர் கம்ப்ளீட். சின்னவர் ரைட் நவ் இஸ் டூயிங் ஹிஸ் கோர்ஸ் ஆன் சாங் ரைட்டிங் இன் பர்டன். எனக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தா நான் ஒரு நாலஞ்சு ஆடு வாங்கி கொடுத்துருப்பேன், எனக்கு பாட்டு பாடிடாங்க. அம்மா போய் அங்க போய் ஜெர்மன் இருக்கேன், காலம் மாறுது. நீங்க மகாராஷ்டிரால போய் எப்படி உங்களுக்கு ஊழிய செய்யணும்ன்ற என்ன? நான் சென்னையில இருக்கும்போது எனக்கு பெரிய வேலை என்னன்னா வரப்போறவங்க தான் ஊருக்கு அனுப்புறதா, ட்ரெயின்ல போய் பெட்டியை கொண்டு அனுப்புறதா. எனக்கு அந்த சென்னை விட்டு மகாராஷ்டிரா போகணுன்ற ஒரு காரியமே ஒரு அதிசயமான ஒரு காரியம். நானு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். எங்க அப்பா வந்து மறுபடியும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த வேதத்தை பின்பற்றுறது, கோயிலுக்கு போறது இதெல்லாம் ரொம்ப அதிகமா விரும்பாததுனால சின்ன வயசுலயே நான் வீட்டை விட்டு வெளியே வரது ஆரம்பிச்சேன். வேதத்தை தான் நான் சுமக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு நான் ஒரு உண்மையா சொல்ல விரும்புறேன், நான் எந்த நாள்லருந்து இந்த வேதத்தை சுமக்க ஆரம்பிச்சனோ அந்த நாள்ல இருந்து வேதம் என்ன சுமக்க ஆரம்பிச்சேன், இன்னும் சுமந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு வேலை செய்யிட்டு இருந்தேன் ஓல்டாஸ் அசோசியேட் கம்பெனியில. முழுவு ஜபம் சொல்லி தமிழ்நாட்டுல அடிக்கடி நடத்துவாங்க. அதே பாஸ்டர் ஜீவானந்தம் தான் அதுக்கு முதல்ல ஒரு பவுண்டர் மாதிரி ஆரம்பிச்சா சொல்லலாம். இரவு முழுவதும் முதல் வணிகம் பண்ணலாம். அதுல நான் பங்கெடுக்கும் பொழுது வட இந்தியா கொடுத்து ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் மெட்ராஸ் விட்டு எங்கேயுமே போனதே கிடையாது. அப்போ அந்த பாரம் எனக்கு வந்த உடனே, சரி ஆண்டவரே உமக்கு சித்தமானா நாம ஊழிச்சே நாங்கள் போறோம் அப்போ கொடுத்து உடனே போய் ஒரு உணர்ச்சி வசப்பட்டுன்னு சொல்லலாம். ஆனா உணர்ந்துதான் செய்தேன். நான் இப்ப நான் பறக்கட்டாங்க வேலையில தான் நான் அப்போ எல்லாரும் கிட்ட ஆரம்பிச்சாங்க, இந்த சின்ன வயசுல நீங்க பண்ணிட்டு எங்க போக போற. அப்போ ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறார், பார்த்துருக்கோச்சு அவர் வீட்டுல போய் ஆலோசனை. தம்பி நீங்க ரொம்ப கொடுத்தது ஓகே, நீங்க கொஞ்சம் படிக்கணும், வேகத்தை படிக்கணும் சொல்லி மகாராஷ்டிராவில் இருக்கிற யவத்மால் அப்படின்ற ஒரு இடத்துல யூனியன் பப்ளிகல் சென்டர் அதுக்கு நீங்க போய் படிக்கிறாரு. அப்பதான் முத முத நான் மகாராஷ்டிராவுக்கு போறேன். அதுல ஒரு கதை நான் கட்டாயம் சொல்லணுங்க. என்னுடைய ஆஸ்தியெல்லாம் ரெண்டு பெரிய ட்ரங்க், வேற ஒன்றும் கிடையாது. யாரும் நான் தனியாக இருந்தேன். அதை அப்படியே பிரேக் வேன்ல போட்டு நான் போய் இறங்கணும். பார்த்தா அங்கே இறங்க வேண்டிய சின்ன ஸ்டேஷன் பேர் வார்தா ஈஸ்ட், இப்போ அதை சேவாகிராம் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி பெட்டி இறங்க முடியாது. அது நாக்பூர் போய் திரும்பி வருவோம். எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தனியாக அந்த மகாத்மாவுக்கு போயிட்டு உள்ள போறோம். அங்கே ஆட்டோவோ மற்றவர்களும் கிடையாது, குதிரை வண்டி தான். அந்த குதிரை வண்டி உள்ள கேட்டுக்குள்ள போனாலும் கால் மாட்டி உடஞ்சி விழுந்து போச்சு. இந்துல பாத்தீங்கன்னா சொல்லுவேன் அபச குணம். அப்படி நான் யோசிச்சுறேன், நான் வந்து ஒருவேளை பகவானுக்கு கடவுளுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லையோ, இப்படி ஒண்ணு மாத்திரம் நடக்குது, வெட்டி போச்சு, ஒன்றும் உடச்சு இல்லை, வண்டி உடஞ்சி போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது அபச குணம் இல்லை, கருத்து நினைச்சுமா அந்த ஆயத்தை கொடுத்தது இப்போ நம்புறேன். பிறகு அந்த பெட்டிய மறுபடியும் திருப்பி வந்து எடுக்கிறதுக்கு கருத்து எனக்கு உதவி செய்யுது. இது ஆரம்பம். இது சுருக்கா சொல்ல போனா ஒரு அஞ்சு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு கர்த்தர் அங்கேயே மகாராஷ்டிரா ஊழியர் செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம், சரி சில சமயம் ஆண்டவர் சொல்றதுக்கு வித்தியாசம் நம்ம அவருக்கே சொல்ல ஆரம்பிச்சிடும். படிச்சுட்டோமே அப்ப சொன்ன ஆண்டவரே நான் போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு அதே ரெண்டு பெட்டியை திரும்பி புக் பண்ணி மெட்ராஸ் வரேன்.
அப்ப அவங்க சொன்னா 8 நாள் உங்க பேட்டி கிடைச்சிருப்பாண்டா, 8 மாசம் வரைக்கும் வரலங்க சார். நிறைய பேசிக்கிட்டே போலாம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி மறுபடியும் எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? மகாராஷ்டிரான்ற இடத்தை வந்து எப்படி உங்களுக்கு, எவ்வளவு இடம் இருக்கு இந்தியால, அது எப்படி உங்களுக்கு அங்க போய் பண்ணுங்க? இந்த மகாராஷ்டிரால ஒரு நாள் கூட அதிகமா இருக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. எப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னு தான் யோசித்தேன். எனக்கு ரொம்ப ஆர்வம் சின்ன பிள்ளைங்க மட்டும் உடைச்சிருக்காங்க. நிறைய பேர் குலவந்து குலவந்து தான் சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த ஸ்கிரிப்சர் உண்மையிலே வந்து சின்ன பிள்ளைங்க உடனே சேர்ந்ததுக்கு தான் வந்தேன் பாருங்க. ஆனா அந்த செம்னடியில அந்த பைபிள் காலேஜ்ல வாரந்தோறும் அங்கங்க போய் கிராமத்துல போய் உடைய செய்ய பிராக்டிக்கல் ட்ரைனிங் அனுப்புவோம். அப்போ நடந்த சம்பவத்துல ரெண்டு காரியம் சொல்றேன். ஒண்ணு, ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கும் எங்க படிக்கிற காலேஜ்ல இருந்து, சைக்கிள்ல தான் நாங்க போனோம். அந்த கிராமத்துக்கு பேரு கீட்டா. அந்த கீட்டால நானான ஒரு பையன், ஒரு 13 வயசு பையன் இருப்பான். அவனை கொண்டு வந்து நீங்க என்னமோ கடவுள், அவங்க பாஷையில கடவுள்னா தியாம், தியாம் பண்றீங்களே, உங்க தியாம் பெரிய தெய்வம் அந்த மாதிரி பேசவும் முடியல, கேட்கவும் முடியல, இவ்வளவு நாளா ஜூரத்துல இருக்கிறான், நீங்க உடனே அவனை சுகப்படுத்தி பார்க்கலாம். நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரண்டிஸ், நாங்க என்ன பண்ண, பைபிள் எடுத்து தலைமையிலதான் அப்படி வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டு வரையின்னு சொல்லிட்டு எப்பா விட்டா போறோம், பயந்து திருப்பி வந்துட்டோம். வெரி தேங்க்யூ. திருப்பி வரும்போது மழை பெஞ்சு அந்த சைக்கிள் எல்லாம் அந்த இது போயிடுச்சுங்க, களிமண் போய் சக்கர சுத்துல தூக்கிட்டு வந்து சேர்ந்த 12:30 மணிக்கு வந்து சேர்ந்துருப்போம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சரி இனிமே அந்த பக்கம் போக மாட்டோம்பா அப்படின்னு நினைச்சோம். நான் கத்துற அதன் மூலமா பெரிய கருத்தை கற்றுக் கொடுத்தாரு. அடுத்த வாரம் எங்க டேரக்டர் நீங்க போக மாட்டாரு, சரி வந்தோம். எந்த பயனுக்காக அவசரமா ஜெபிச்சுட்டு வந்துருக்கோம், எங்க சின்ன ஜவத்தை கற்று சேர்த்து முற்றிலுமா விடுதலை பண்ணிருக்க. அவனே சத்தம் போட்டு எங்க வரவழைக்கு அளவுக்கு பேச ஆரம்பிச்சான். அவருடைய சித்தம் எங்க வாழ்க்கை கற்பனால இந்த கீச்சாலதான் அந்த உழைய செய்ய ஆரம்பிச்சேன். பிறகு இன்னொரு ஒரு காரியம், கிறிஸ்துமஸ் நாட்டில் எங்க போறது வீடு யாரும் கிடையாது, அதனால அங்கேயே இருந்துவேன். அங்கிருந்து ஒரு 5 மணி நேரம் பயணத்துல கொட்டாரான்னு ஒரு இடம் உண்டு, அமராவதி டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவோம். அங்க ஒரு குஷ்ணரோக ஹாஸ்பிட்டல், அங்க போய் எடுத்து அந்த பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் போய் சொல்லிக் கொடுக்க அந்த மக்கள் இருக்கும்பொழுது ரெண்டு கரெக்டர் அப்பாங்க. ஒண்ணு, சின்ன பிள்ளைங்க 3 வயசுக்குள்ள இருக்கிறவங்கலாம் மால் நரிஷ்மெண்ட், சரியான போர்ஷாக்கு இல்லாம சேர்த்து போவாங்க மழகாலத்தில். பிலிவிட்டர்னா டீனேஜ் கேர்ள் 13 வயசுக்குள்ளலாம் 1-12 மாசம் இடங்களில் 2 பிள்ளை 1 வாட்டர்னு பார்த்துருப்பாங்க. அறியாமை, மருத்துவ வசதி இல்ல, உணவு வசதி இல்ல, அது ஒரு பெரிய பாரபட்சம். சரி, கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களா, அதே அந்த 13 வயசு பிள்ளைங்க ரொம்ப அழகா வந்துருவாங்க, கத்தர் அழகா பார்த்தாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங், பணக்கார ஆட்கள் வந்து அவங்கள வாங்கி விற்று கம்பல்சரியா கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தோடு ஈடுபட்டு அது அந்த மனசை உடைச்சிச்சு. அப்ப இதுக்கு எதாவது செய்யணுமே என்ற ஒரு பாரம் வந்ததுனால்தான் அங்கே இருந்து ஒழித்த ஆரம்பிக்கின்ற ஒரு பாரத்தினால மகாராஷ்டிரா கிராம ஊழியர் சொல்ல சின்ன ஒரு ஆரம்பித்தோம். என் கூட படிச்ச சில மாணவர்கள் எனக்கு ஒரு வகை செய்ய. ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பார்த்தீங்க, மதராசி கேக்கர் அப்போ ஆத்பாய் தோடுதே உங்க கை கால உடைச்சிருவேன் அப்படிலாம் சில மிரட்டல்லாம் வந்து நான் கத்துற அழைச்சதுனால 37 வருஷம் மூலியத்தில் இருக்கிறேன். கையும் உடையல, காலும் உடையல, ஆனால் அடிமைத்தனத்துல வச்சிருக்கிற சாத்தான போட்டதான் இடித்து போச்சு. இந்த எம்பிஎம் உருவாகி இப்போ ஒரு ஒரு நோக்கத்தினால என்ன செய்யணும்னா, நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வடக்குல போய் ஊழியம் செய்யிட்டு இருக்காரு. இப்ப கிராஸ் கல்ச்சர் ஒர்க் அப்படிதான் நானும் போனேன். ஆனா அந்த சமயத்துல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறது, அந்த ஊர் ஜனங்களே நீங்க ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தி இயேசு பக்தர்களா மாற்றி சீஷர்களா மாற்றி அவர்கள் மற்றொரு சீஷராக்கணும் என்ற ஒரு குறிக்கோளை தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ கிட்டத்தட்ட 200 மிஷினரிகள் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேருமே அந்த ஊரை சேர்ந்தவனே சொல்லலாம். அது அப்படி இருக்கிறதுனால கிராமங்கள் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரானாலே கிரேட் நேஷன், மகான்னா கிரேட்டு, ராஷ்டிரன்னா நேஷன், செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா.
தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பிரிக்கிற அந்த சென்ட்ரல் ரீஜன் இருக்கு சொல்றாங்க. விந்திய சாத்புரா மலை நீங்க படிச்சிருக்கீங்க, அந்த விந்திய சாத்புரா ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ்ல இந்த டிரைபல் மக்கள் எல்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட மகாராஷ்டிரால 305க்கும் அதிகமான மக்கள் கூட்டங்கள் உண்டு. மக்கள் கூட்டங்கள் இங்க 30 பேரா இருக்கணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பின்னணியை சேர்ந்தவங்க, கலாச்சாரம் சேர்ந்தவங்க, அதுல 19 இன மக்களுக்கு தான் இயேசுனா யாருன்னு தெரியும். 43,711 கிராமங்கள், 3,000 கிராமங்கள்னா எல்லா சபைகளும் இயக்கங்களும் சேர்ந்து கொஞ்சம் சுவிசேஷமா இருக்கலாம். 40,000 கிராமத்துக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படுது. அந்த பாரதனால்தான் தொடர்ந்து அங்கேயே இருந்தேன். 77 நான் போனவன், இன்னும் அங்கேயே தான் இருக்கேன். And the caste system இருக்குல்ல, அது எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க? Well, அதான் சொன்னேன், மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு கிராமத்திலுமே உயர்ந்தவர்கள் இருக்கிற ஒரு இடம், அப்புறம் ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்ந்து இருக்கிற இடம் சொல்லி உண்டு. எல்லாருக்கும் பல விதங்கள் இந்த சவால்களை ஆரம்பத்துல சந்திப்பிடுத்தாரு. ஒரு காரியத்தை நான் சொல்றேன்னா, ஒரு கிராமத்துல ஒரு 10-13 பேர் இயேசுன்னு சொல்லலாம் மாறி அவங்க சின்ன ஒரு குடிசமா போட்டு ஆராதிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நாங்க ஒரு மேம்பாட்டு திட்டத்துக்காக பெண்களுக்கு தையல் சொல்லி கொடுக்கலாம்னு ஒரு டெய்லரிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகும்போது யாருமே வரல. ஒரு 10 மிஷினை வாங்கியாச்சு, எல்லாம் லிஸ்ட் பண்ணியாச்சு, பேர் கொடுத்தவங்களும் வரல. ஒண்ணுமே புரியாம நான் போய் கேட்கும்பொழுது அப்படியே விசாரிச்சு பார்க்கும்போது கிராமத்தலைவர் மட்டும் போய் சொன்னாங்க, சார் நீங்க நல்ல செயல் செய்றீங்க, ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இருக்க அந்த மக்கள் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை, அவர்கள் தீண்டப்படாதவர்கள், அவங்க வேலை செய்யறதுலாம் ஒருவேளை ஹியூமன் எக்ஸ்கிரேஷனை கொண்டு போய் தூக்கி போடுறவங்க, அதனால நாங்க எப்படி அப்படி அங்க வர முடியும்? அந்த ஒரு வித்தியாசமான ஒரு நிலை இருந்துச்சுங்க. பிறகு ஆண்டவன் வெளிப்படுத்துறாரு. சரி, அவர்கிட்ட கேட்டேன், உங்க சாவடின்னு சொல்றீங்களா பொது இடம், அங்கே இந்த மிஷினை கொண்டு வந்துட்டு அவங்க ஜனங்க வருவாங்க? ஆமா அப்படின்ட்டு. சோ அங்க போய் நடத்தும் போது வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு பிறல் கிருபியா இவருடைய மாற்றத்தை, மாறுதலான வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் அநேக மக்களும் ஏசிச்சிருக்கிற மாதிரி இப்போ பெரிய ஆலை கட்டப்பட்டு. அப்போ ஆரம்பத்துல ஜனங்க ஒருங்கிணைங்க கஷ்டப்பட்டாலும் இயேசுவின் அன்பை ருசித்ததுக்கு அப்புறம் உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, இந்த ஜாதியில அந்த ஜாதி இல்லை, எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைன்ற ஒரு அறிவுக்கு வராங்க. ஆனா அந்த ஆரம்ப நாட்கள்ல நிச்சயமா அவர்களை தனிப்பட்டு வந்து அவங்க மொழி வேற, அவங்க கலாச்சாரம் வேற, அவங்க உணவு பழக்கம் வேற, அப்ப எப்படி நம்ம மிஷினரிகளை நம்ம என்ன செய்யலாம் தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்தாங்க. நம்ம அறிவிக்கும் போது நல்ல செய்தி அறிவிக்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்வர்கள் அநேகம் இருந்தாலும் அது அவருடைய பாவத்தை சுட்டி காமிக்கிறதுனால அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர முடியாது. மற்றவர்கள் அவளை அப்படியே தன்னுடைய கீழே வச்சிருக்க எதிர்ப்புகள் சாதகம். பொதுவா எதிர்ப்புகள் வந்து மத சம்பந்தமாக வருவதை காட்டிலும் ஜனங்களுக்கு கேடு செய்கிற மக்களிடத்திலிருந்து தான் அதிகமா எதிர்ப்போம். இட் கேன் பி அ மணி லேண்டர், இட் கேன் பி அ தாந்திரிக் மாந்திரின்னு சொல்லி பார்த்த சில பாபாஜி மகாராஷ்டிரத்துல பார்த்தீங்கன்னா பாபாஜி. அப்போ ஜனங்கள் அறியாமையினாலும் அவன் பின்னால போகணும். அவன் இன்னொரு காரியம், இந்த விச் டாக்டர் சொல்லுவாங்க, அது பழைய கதை இப்போ பாருங்க. ஒரு ஒரு பிள்ளையை நீங்க ஒரு வயசு நீங்க பாத்தீங்கன்னா பல தழும்புகள், அந்த சூடு போட்ட தழும்பு நீங்க பாத்தீங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, ஏற்கனவே பிள்ளை ஏதோ ஒரு வேதனையில இருக்கு, அந்த வேதனையை மறக்கணும்னா என்ன செய்யணுமா, கம்பியை சூடு பண்ணி இன்னொரு வேதனையை இன்டியூஸ் பண்ணணும். அப்போ அந்த பிள்ளை அதெல்லாம் மறந்துடுவான். இவ்வளவு கோல்டுன்னு ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கட்சிரோலி சந்திரப்பு அந்த பகுதியில் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க காட்டுல வசிக்கிறாங்க. ஒரு குழந்தைய பலியா கொடுக்குற ஒரு எண்ணத்துல ஒரு ஒரு அடிப்படையில அவங்க இன்னும் செய்து கொண்டிருக்காங்க. சில மூட பழக்க வழக்கங்கள், சில அரைநாட்டவர்கள். சோ இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரு வித்தியாசம் கொண்டு வரோம்னா, நாங்க இப்ப ஒரு சமீபத்துல செய்யற ஒரு காரியம், ஒரு ஷாலோம் மேலா ஃபெஸ்டிவல் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து சேர்க்கிறோம். ஒரு 1000 பேர் வருவாங்க கூடி, ஒரே சந்தோஷம். எங்களை போல அந்த இயேசுசாமியை கண்டுகொண்ட அவர் பின்னால போற ஜனங்க இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க இப்படி வந்து அவங்க சாட்சியை சொல்லி அவங்க ஒரே குடும்பமா, ஒரே சாப்பாடு, ஒரே இடத்துல படுத்துக்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, அவங்களுக்கு இந்த திருமணம் என்ற ஒரு காரியத்தையும் நம்ம தான் செய்து வைக்கணும். ஏன்னா அவங்க அந்தந்த அவங்களுடைய
பின்னணியிலிருந்தே பெண் பாவங்கள் கிடைக்காது. அங்கங்க ஊர்ல கனெக்ட் பண்ணி ஒரு விரோதம் நடத்தணும். கண்டிப்பா இப்படி பல மொழிகள்ல ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக உறவுல இருந்தா கத்துக்கணும். ஏன்னா நிறைய டைலக்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இவங்க இதுலயே வந்து கொஞ்சம் சப் டைலக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுவும் பெரிய கடல் கிருபை தான் பாருங்க, தன்ன லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு. 25வது வருஷம் நாங்க முடிச்சப்போ ஒரே பாட்டை நம்ம தமிழ்நாட்டுல அடிக்கடி பாடுற பாட்டு ஸ்தோத்திரம் ஏசுநாதா அப்படின்ற ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணேன். பஞ்சாரி, கொலாமி, கொர்கு, மராட்டி, இந்த நாலு மொழியிலும் போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஜனங்க அந்த பார்த்தப்பட. 37 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறதுனால கர்த்தரின் கொடுத்த இந்த ஒரு பாரத்தினாலையும் அவருக்கு பயந்து நடக்கிறதுனால அவர் என்னை பல பேரோட உறவு கூட எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷன் ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இன்னைக்கு 252 மிஷன்ஸ் குரூப் என்ன மாதிரி எம்பிஎம் இப்போ சமீபத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க, அப்புறம் லெஸ்லி நாகராஜன், இந்தியா எவ்ரி ஹோம், சாரி இந்தியா சர்ச் குரோத் மிஷன், இப்படி அநேக இயக்கங்கள் அதுல ஆங்கிலத்துல இருக்காங்க. அப்போ அதுல நான் இணைஞ்சு மற்றவர்களை உற்சாகப்படுத்துற வேலையில இருந்ததுனால ஒரு சில வருஷத்துக்கு முன்னால மகாராஷ்டிரா ரிலே மியூசிக் எனக்கும் பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் மிஷன் அப்படின்னு ஆண்டோடைய பணியை செய்யும் போது நம்ம ஐசோலேஷன்ல பண்ண முடியாது. இப்ப இன்னைக்கு கூட இந்த பிரேஸ் கார்ட் டிவி குறித்து தெரியாது. இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு மக்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க சத்தியத்தை கேட்கணும், அவங்க இன்னும் உறுதிப்படணும்னு சொல்றோம். அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணி கரெக்ட் அந்த இதில் கரெக்டான பயன்படுத்தி இப்போ தச்சமே இருக்கிற ஐஎம்ஏக்கு நான் பொருளாளா இருக்கேன், ட்ரெஷரா இருக்கேன், பட் அதுக்கு காசுலாம் கேட்க மாட்டேன். மெம்பர்ஸ் வந்து அவங்க ஈடுபட்டு பொதுவா இருக்கிற தேவைகளை எப்படி நம்ம ஒருங்கிணை செய்யணும், ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள் டிரான்ஸ்லேஷன், பெர்சிக்யூஷன். இன்னைக்கு இந்தியாவில் வட இந்தியாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு பல விதங்களில் சுவிசேஷம் பரவ விடாமல் இருக்கிறதுக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். வீணா துன்புறுத்தப்படுறாங்க போலீஸ் கூட, எங்கள் பிலிவேசை கூட ஒரு ரைகன் ஒரு இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த பிலிவேசை கொண்டு போய் போலீஸ் கேள்வியா கேட்குறாங்க. நான் இதை கொஞ்சம் துணிவாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. கர்வ் ஆஃபீஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னா திரும்ப எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி, இதன் மூலமாக என்ன ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாரும் எங்க கூட தானே இருந்தீங்க, ஏன் நீங்க வேறு மதத்துக்கு போனீங்கன்ற ஒரு இடத்துல சொல்றாங்க. கர்வ் ஆபீஸ் இது ஒரு மாதிரி ரொம்ப விபத்தை கொண்டு வர மாதிரி நினைச்சோம். ஆனா இந்த சாதாரண பாமர மக்கள் என்ன உணர்ந்து கொண்டாங்கன்னா, அவங்களே அவங்களுக்கு சவால் கொடுத்தாங்க, ஐயா நல்லாதான் சொல்றீங்க, ஆனா நீங்க எங்களை என்னைக்கு நீங்க கர்ல வச்சீங்க, வீட்டுல எப்போ வச்சீங்க, எப்பவுமே நாங்க வெளியில தானே இருந்தோம், இப்ப நீங்க வாபஸ் நீ எந்த இது சொல்றீங்க, நாங்க எங்க தேவனுடைய வீட்டை கண்டு கொண்டோம், நீங்க வேணா வாங்க நம்ம சேர்ந்து போறோம். சோ இந்தியால சுவாச மக்கள் உறுதியோட இருக்கும் காரணம் தேவன் அனுபவிச்சிருக்கிறது. சபைகள் உணர்க்கப்படுகிறது, சபை மக்கள் பாஸ்டர்ஸ் ஒரு துன்புறுத்தப்படுறாங்க, மிஷன்கள் பல கஷ்டப்படுறாங்க, ஆனா தேவன் அனுபவிச்சிருக்காருன்னா இதன் மூலமாக இந்தியாவில் இன்னும் அதிகம் அதிகமான பேர் இந்த மெய்யான ஒளியையும் ஒளியையும் அறிந்து கொள்ளுன்ற ஒரே ஒரு பாடம் தேவன் இந்தியாவை நேசிக்கிறார். அவரோட வருகை சமயமா இருக்கிறது. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் இந்தியாவில வாங்கிடுவோம். கண்டிப்பா டெஃபினெட்லி நம்ம அப்பாஸ்டல் செயின்ட் தாமஸ் வந்து காரணம் இல்லாம வந்து அவரை வந்து அங்க வந்து மறிக்கல. சோ ஆண்டவர் வந்து அவங்க ஒரு வித்தை போட்டு ஒரு சீடு ஒன்று போட்டிருக்காரு. சோ அங்க பெரிய எழுத்துக்கள் கண்டிப்பா இந்த வித்தையும் சீடு நீங்க சொன்னோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. சர்ச் ஃபாதர்னு சொல்லுவாங்க ஆதி முதலாம் நூற்றாண்டு. அதுல ஒருத்தர் என்ன சொன்னாரு, ஒரு இரத்த சாட்சியின் ரத்தம் அது சபைகளுக்கு விதையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம் மால்டோ மூமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா அநேக ரத்த சிந்தனால பெரிய மூமெண்ட். ஏன் மகாராஷ்டிரால கூட அநேகர் இந்த சத்தியத்துக்காக நம்ம ஜீவனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டவர் இதை நிச்சயமா
அனுமதிக்கிறார்னா என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் தேசங்களை நேசிக்கிறார், விசேஷமா இந்தியாவை நேசிக்கிறார். இந்தியா இஸ் a nation of nations. பல மொழி பேசுறவங்க பல மக்கள் இருக்காங்க. ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஒரு கோதுமை மணி வந்து அது கீழே விழுந்து அது மறிச்சாதான் பலன் கொடுக்கும்னு சொல்லி. ரொம்பவே உண்மையா இருக்கு. Very true, absolutely. And the missionaries are you எப்படி ட்ரெயின் பண்றீங்க? That's a very important question you asked. Actually, about 21 years ago, we felt the great need of equipping these grassroots church planters. அதாவது கிராம சூழ்நிலையில் உள்ள ட்ரைபல் மலஞ்சாதி பெண்ணில் வரவங்களுக்கு வந்து மற்றவர்களை போல வேத கல்லூரிக்கு போய் பயிட்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு அப்படி செய்யவே இல்லை. He gave a on the job training. கிறிஸ்துவை போலவும் அப்போஸ்தல போலவும் பயிற்சி கொடுக்கும். The way of Christ and apostles. அப்போ நாங்கள் ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசம் சொல்லி அவங்க மொழியிலே மராட்டியில் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இப்போ 350 தூரமாக பயிற்சி கொடுத்துருக்கோம். இட்ஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா ஒரு வருஷம் அதில் 9 மாதம் எங்கள் கூட இருந்து கேம்பஸில் படிச்சுட்டு 3 மாதம் அவங்க பிராக்டிகலாக ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான காரியங்கள் சுவிசேஷத்தை வார்த்தையினாலும் கிரியினாலும் அறிவிக்கப்பட வேணும்ன்ற ஒரு கொள்கையோடு கூட இட் ஷுட் பி ரீச்சிங் டு த டோட்டல் மேன்ஸ் நீட். ஒரு மனசனுடைய முழு சேவையை சந்திக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்கறதால அநேகர் ஓய்வு செய்யறாங்க. பிறகு இட்ஸ் அ லைஃப் லாங் லேர்னிங் கால்டு கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ப்ராசஸ் சொல்லுவோம். அவங்க தொடர்ந்து ஆண்டுக்குள்ள வளரணுன்றதுக்கு அப்பப்போ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் செமினார்ஸ் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அடுத்த லெவலுக்கு ஒரு பேச்சுலர் ஆஃப் மினிஸ்ட்ரி மாஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி சொல்லி அவங்க தொடர்ந்து சேர்த்துருக்கிறோம். இட் ஹஸ் பிகம் அ வெரி பாப்புலர் தேர். We call it Fishers of Men Training Institute. எங்க ஊழியர்கள் மாத்திரம் இல்ல மற்ற சபைகளும் இயக்கம் கூட இதில் அனுப்பி அவங்க பயிற்சி பெற்றுக் கொள்றாங்க. அது யோத்மாலே ஒரு இடத்துல ஷாலோம் ட்ரைனிங் சென்டர் சொல்றோம். You can welcome. நீங்க எப்போது இந்தியாவுக்கு வரும்போது வாங்க, வந்து பாருங்க. They'll be so happy to know. நீங்க நேரடியா பார்க்கும்போது தான் தெரியும் how God is transforming the community. I always insist it is not conversion. இட் இஸ் அ லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு வாழ்க்கை அப்படியே மாதிரி நான் ஒருத்தர் என்னாச்சுன்னா போலீஸ்காரங்க போயிட்டு இவங்களை போட்டு அதை என்னென்ன அடிச்சு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க சாதாரண மொழியில, ஐயா எங்கள் பெஞ்சாதிகளெல்லாம் அடிச்சிருந்தோம், நாங்கள் குடிச்சு வச்சிருந்தோம், நாங்கள் திருடிட்டு இருந்தோம், அப்பெல்லாம் நீங்க வந்து எங்களுக்கு பண்ணிக்கு, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வாழ்க்கை மாறிச்சு, இப்ப ஏன் நீங்க எங்களுக்கு கஷ்டப்படுறது வேண்டாம், நீங்க வந்து பாருங்க இந்த ஏசு இருக்காரு. நாங்க போகும்போது அந்த போலீஸ் அவங்க சீக்கிரம் கூட்டு போனா எங்கேயே அவங்க மாத்திருவாங்க. சோ வாழ்க்கை மாறுகிறது ஆண்டவர் மூலமான்றது உண்மையான. வெறும் பிலீவர்ஸா மட்டும் இல்லாம யூ மேட் தம் டிசைபிள்ஸா ஆக்கி அண்ட் அவங்க இன்டர்ன் போய் அது வந்து ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணிருக்கீங்க. டிசைபிள்ஸ் மேக்கிங் டிசைபிள்ஸ் மேக்கிங் டிசைபிள்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உள்ளத்துல வளர வளர ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க உணர்கிறாரு, மெம்பர் கேர். இந்த மிஷினர்களை நம்ம எப்படி அவங்க பராமரிக்கிறோம், அவங்களுடைய தேவை அன்மெட் நீட்ஸ். நாங்க சென்டர்ல படிக்கும் போது இந்த பாரத ஆண்டர் கொடுத்தார், அப்ஹோல்டிங் ப்ரேயர் ரிங். என்ன சொல்லுவோம் மிஷினரி கிட்ட எழுதி, நீங்க மிஷின்ஸ்னுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்னா அவங்க பத்திரிகையில போட்டுருவாங்க. அது நீங்க சொல்லுவானா உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத தேவை சொன்னா ஜோம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல அதிகமா நான் பார்த்தது ஹெல்த், பிள்ளைங்களுடைய எஜுகேஷன் இப்படிலாம் வந்தோடனே இப்போ இந்த மகாராஷ்டிரா எம்எஸ் போனோம் கூட நாங்க என்ன செய்யறோம், மிஷினரி பிள்ளைகளுக்காக சில எம் கிட்ஸ் ஹோம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள இப்ப சரியான ஸ்கூல்ஸ் கிடையாது. பிறகு இந்தியாவில ஒரு சவன் ஜே ரத்னம் பேர் சொல்ல நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அவர் மூலமாக மிஷினரி அப்போல்டர்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு 15,000 மிஷினரிஸ் அதில் இருக்காங்க. அவங்களுக்கு அன்மெட் நீட், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு சீரியஸ் சிக்னஸ் வந்துருச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பல விதங்கள் அவங்களை உற்சாகப்படுத்த கற்றுக்கு. அதுலேயும் நான் கொஞ்ச நாள் போர்டில் இருந்து சேர்மனாக இருந்திருப்பேன். இப்போ தொடர்ந்து வேறு இன்னொரு பார்ட்னர்ஸ் தேவை. காட் இஸ் ரைசிங் செவரல் வேஸ் டு டேக் கேர் ஆஃப் இட் சில்ட்ரன். பல விதங்களும் அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டார். எம்இஎம்ல ஒரு டிஸ்டிங்ஷன் என்னன்னா
உங்க கண்ட்ரில யூஎஸ்ல இருக்கீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த சோசியல் செக்யூரிட்டின்னு ஒன்று கவர்மெண்டே செய்துருவாங்க. நம்ம ஊர்ல இன்னும் அப்படி வரல நிறைய பேர் இன்சூரன்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிதான் அதான் கிடைக்கும். பட் இந்த மட்டன் மூலமாக ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு பணம் எடுத்துருக்கு, அந்த குடும்பத்துக்கு உடனே ஒரு 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் இருக்கு. ஸோ காட் இஸ் யூசிங் அஸ். ஸோ ப்ரே ஃபார் தி மிஷனரிஸ் வெல்ஃபேர் செக்யூரிட்டி. எம்பிஎம்ல நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பிஎம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அட்லீஸ்ட் சம்திங் தே சேவ் அண்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். வெல் தட் இஸ் அவர் பேஷன். சாரி, ஐ மே பி லிட்டில் ரெவல்யூஷனரி இன் சேயிங் திஸ் ஸ்டேட்மெண்ட். சம்டைம் இன் த நேம் ஆஃப் காட், காட் சில்ட்ரன் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஐ ரிமெம்பர் இன் ஒன் ஒகேஷன் ஐ ஸ்டார்ட் வித் தி சர்ச், மிஷன்களுக்கு ஏன் இவ்வளவு பணம் கொடுக்கணும், மிஷன்களுக்கு ஏன் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி. Whereas that gentleman is highly placed in government office. I told them, are they not children of God? Don't they have need? And it is our responsibility. We need to meet the needs. The education of the next generation. If the generation of a Sariya Gavanikala, the mission will collapse. When a doctor wants his child to be a doctor, when an engineer an engineer, why not a missionary to missionary? Exactly. If that has to be taking place, we need to care for the children. Give the best education possible. So we are involved in that. We are in a way a pro-activist taking out the next generation. And பெண்களுக்கான என்ன பண்ணிருக்கீங்க? Well, from day one, gender equality or gender respect in gender வந்து என்னோட focus இருந்துச்சு. அதனால மிஷன்ல அப்பாயிண்ட் பண்ணும்போது கணவனும் மனைவி ரெண்டு பேரும் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணேன். ரெண்டு பேரையும் இண்டிவிஜுவல் ஸ்டாஃபாகவே ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஆல் தட் வி நீட் டு டூ யூ ஆர் டூயிங் தட் வாஸ் ரெவல்யூஷனரி திங். அப்புறம் மை ஒய்ஃப் ஜாயின் மீ, ஷி ஹஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். மேபி ஷி மே ஏபிள் டு ஷேர் அ நெக்ஸ்ட் ஒகேஷன் அபவுட் ஹவு தி விமன் ஆர் பீயிங் எம்பசைஸ். ஒரு காரணம் சொல்றேன், செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்தியாவில் பரவாயில்ல பேசப்படுற ஒரு காரியம். பெண்களாக சேர்ந்து கூடி வந்து ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய தேவைகளுக்காக ஒரு சிறு சேமிப்பு மூலமாக செய்யுது, அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்றது, விச் இஸ் very very effective, working well. The bank people are recognizing this self help groups and they are able to improve themselves. That is an important thing. Adhu dhaan vandu ena romba vandu kaadapattu irukkravanga vandu pengal dhaan avanga paathina India la indha mari konja rural areas la. So adhu romba sandoshama irukku neenga seindhu kaaringanaala avangalukku ora alukku konja rights alla irukku. Definitely privilege and honor. Another thing, but in Maharashtra, Malayalam's core values on the word of God, Satyata, Amulika, Satyama, Gattu, Purvandu, Ongu. Paragu, Jabam, prayer, Viswasam, Apratyakam. In the Nalathu, it's all about the one Savari, Pair, Na, Salo, Rumbra, Ongu, Ruth, Uli, the government, Sondam, Ita, Panapura, Ongu, Pendul, Abdi, News, the Sari, Jabam, Pannam, Muri, Mahama, Kattaya, Jabam, Pannam, Sondi, Ongu, Prayer Secretary, Ne, Amu, Sondi. Ipo, Bambay, Na, Vathrame, Kittatatte, Nootthayambadu, Edutthula, ஜனங்கள் கூடி கூடி என்ன செய்வேன் ஜபிக்கு வர. ஐ திங்க் எனி மிஷனரி ஒர்க் அண்ட் இவாஞ்சலிசம் ஆர் காட்ஸ் ஒர்க் கேனாட் பி கேரிட் அவுட் வித்வுட் அ பியூர் ஆஃப் ப்ரே. ஜபத்தின் மூலமாக தான் அந்த உழைப்பு இயங்கணும். ஸோ அதில் எம்பியும் மிகவும் அதிகமாக ஜபம் ப்ரே. இட் கேன் பி சீரியஸ் ஆஃப் செவரல் திங் செயின் ஆஃப் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், ப்ரேயர் ஒர்க் அப்படின்னு நம்ம பேர். ஸோ வி ஆர் அப்பீலிங் டு த பீப்புள் வென் யூ ஆர் ஃப்ரீ, ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் இன் ப்ரேயர். ஈவன் இந்த காலத்தில் டெலிஃபோன் ப்ரேயர்ன்றாங்க. So you can just do that. நீங்க வாக்கிங் போறீங்க, ரஞ்சி அங்க கூட நீங்க just you can pray. You don't have a big mic and programs. But whenever, wherever possible, if you can just pray together, unitedly, great things will happen. ஒரு ஆரம்ப கால மினிஸ்ட்ரி அப்ப என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க இதெல்லாம் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அந்த ஹிஸ்டரி சொல்லுங்க. எல்லாம் எப்பயுமே ஒரு ஆரம்பம்னு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியா பார்த்தீங்கன்னா பின்னாடி. கஷ்டமான கேள்வி கேட்குறீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சு நான் சொல்லுவேன். ஸ்டூடெண்டாக இருக்கும்பொழுது பெரிய ஆவல் எப்படியாவது போய் ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு சில காரணங்கள் நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். ஒன்று வந்து என்னன்னா, மலேசியாவில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கும்போது அவங்க எங்களுடைய அந்த வில்லேஜுக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. இந்த காலத்தில் 250 தான் ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு போயிடுவோம். சைக்கிளில் போகும்போது எல்லாரும் அந்த கிராம மக்கள் ஒரு மாதிரி எப்படி இங்கே அமெரிக்காவில் ஹாய்ன்றீங்களா அங்கே க்ரீட் பண்ணுவாங்க, நாம்னா ராம் ராம் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்ச நாள் எப்படி அது பதில் சொல்றதுன்னு தெரியாமல் இருக்கும். நானும் அவங்க சொல்கிற அதே டோனில் நாம் நாம் ஓகே அவங்களுக்கு புரியல கொஞ்ச நேரம்.
அப்புறம் தான் பாட்டு பாடுவோம், நாம 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 இயேசு தாரகாச்ச நாம். அப்படின்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ரட்சிப்பு கொடுக்குற இயேசு நாமம். சரி, பிறகு பார்த்தா இந்த ஜனங்கள்ல எல்லா கிராமத்தினால போக முடியாது, நம்ம எப்படி எல்லா கிராம சபை போட்டு அங்க வந்து பஜார் பேட்டுன்னு சொல்லுவோம், அதாவது அட்டோட்டி பஜார், வாரத்துக்கு ஒரு தடவை வர பஜார், அங்க தள்ளுவண்டி 2 ரூபாய்க்கு வாடகை கிடைக்கும். மராட்டில அதையும் 2 ரூபாய்க்கு விற்போம். இப்படி கொடுக்கும்பொழுது அந்த 2 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களுக்கு அட்ரஸ் வாங்கிக்கும் எந்த கிராமத்துக்கு வர. பிறகு அவங்களை போய் அந்த கிராமத்துல போய் சந்திச்சு அவங்களை ஜாப் பண்ணி பல சமயங்கள்ல பஸ் கிடையாது, சரியான வசதி கிடையாதுனால நாங்க நடந்து போயிருக்கிறோம், காட்டுல நடுக்காட்டு தங்கினோம், சொல்லி போட்டு புலர் எடுத்துட்டு இருக்கோம். ஏன் 2-3 தடவை மகாராஷ்டிரா புலிகளுக்கு பேர் பெற்ற இடம் என்கவுண்டர்ட் ஆல்சோ, கத்திரங்களை பாதுகாத்துருக்காரு, பாம்புக்கும் பஞ்சம் இல்லாம. இப்படி ஏன் கஷ்டப்பட்டு செய்றீங்கன்னு சில கேள்வி இருக்கும்போது இதுதான் ஆண்டு சொன்னாரு, நீங்க அவருடைய ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் சூசி சொல்றோம். இப்போ மத்தியில பாத்தீங்களா, அவரே என்ன செய்தாரா, ரட்சகர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து மேய்ப்பினர் அறவுக்கு மனதான ஜனங்கள் மனதுரைனார். இந்த மனதுருக்கு தான் எங்களை என்ன பண்ணுச்சு, அழைச்சு கொண்டு போச்சு. பல சமயங்கள்ல 3-4 நாள் ஒரு கிராம வெளியில் வர முடியாது, அப்படியே இருந்துக்கணும், அந்த ஓட தண்ணியில ஓடையில குடிச்சிருவோம், கொண்டுருவோம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் எனக்கு என்னன்னா, அநேக கிராமங்கள ஜனங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி கிடையாது. ஒருவேளை சொச்ச பாரத்தை செய்து சொல்லி இப்ப பேசினாலும் இன்னும் மாறுதல் அடையவில்லை. அப்போ அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி எங்க சபையை அவங்க அமைக்கும் பொழுது, ட்ரெயினிங்ஸ் வைக்கும் பொழுது எப்படியா கொஞ்சம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி மருந்து விஷயங்கள் கூட பாத்தீங்களா, ஒவ்வொரு அவங்களுடைய கஷ்டத்துக்கும் உடனே போய் மனுஷன் போய் வாங்க முடியாதபடி மருத்துவ ஹெல்ப்பேர்லாம் இருக்கும். All that we did at that time was take a glass of water, pray in the name of the Lord and give to them. அந்த கூட ஜனம் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு அவங்க என்ன கொண்டு வரோன்னு தெரியாது, தண்ணி பாட்டு ஜெபம் பண்றதுக்காக, எண்ணெய் பாட்டு ஜெபம் பண்றதுக்காக ஜனங்க இன்னும் கொண்டு வராங்க. அது நம்ம ஜபிக்கும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை அவங்க நிச்சயமா அவங்களோட விசுவாசத்துக்கு ஏற்றபடி பெரிய காரணம். Demonic oppression is a day-to-day encounter by us, by missionaries. அதுவரை affluent people-க்கு இது ஒன்றுமே தெரியாது, ஒன்றுதான் psychology போகணுவாங்க. ஆனா the Bible also talks about how Jesus gave power to cast away demons. விசுவாசத்துல துரத்தும் வல்லமை அவர் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அடிக்கடி ஜனங்க படிக்கணும்னு சொல்லி பிஹெச்டி பண்ண வராங்க. நாங்க எங்களுடைய மிஷனுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு பிஹெச்டிக்கு அர்த்தம் வந்து பர்மனன்ட்லி டேமேஜ் கிடையாது, அப்படி ஆயிடுது. Preaching, healing and deliverance. தேவனுக்குள்ள விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய நாமத்தினால வசனத்தை பிரசங்கும் பொழுது நடைபெறுறது விடுதலை, நடைபெறுறது சுகம் கொடுக்கறது, கருத்தை கருத்து செய்யறாரு. பெரிய ஹீலிங் ப்ரொசீஜர் நடத்தான் செய்யணும் கிடையாது, த ஆர்டினரி சிம்பிள் பிலீவர்ஸ். இன்னொன்று ஒரு காரணம் சொல்லுங்க, ஷாலோம் ட்ரைனிங் சென்டர்ல ஒரு சம்பவம் நினைச்சீங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்லேவா இருந்த ஒரு கோபால் பெண்டேன் ஒருத்தர், அவர் விசுவாசம் வச்சாருன்னு சொல்லி வாங்க எங்க சென்டர்ல வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஜமீன்தார் அப்படிலாம் அனுப்ப முடியாது, இவன் பேர்ல இவ்வளவு இருக்கு பணம், நீங்க ஒரு 6000 ரூபாய் கொடுத்தா தான் அனுப்பணும், அவர் விடுவீங்கன்னு சொல்லி கொண்டு வந்து இங்க வந்து கூட அவர் ஊழியத்துல ஆரம்பிச்சாரு. படிப்பேரு கூட 3000 ரூபாய் தான் படிச்சிருந்தார். அந்த வயல்லாம் படிச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து பாம்பு கிடைக்கும். அப்போ பாய்சனஸ் ஸ்னேக் அப்படியே எல்லாம் ப்ளூ ஆகி இவன் சப்போர்ட் நோபடி ரொம்ப இல்லாது இன்டீரியர் பிளேஸ். ஒரு புதுசா வந்த ஒரு விசுவாசி கொலாமே நம்ம மக்கள் அப்படி நடந்து போறது பார்த்து அப்படியே கையை காட்டி வந்த உடனே பேசக்கூட முடியல, கண்ணா அப்படியே இருந்து போச்சு, அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. வாட் எவர் லிட்டில் ஜெபம் பண்ண கூட தெரியாது அற்புதமா. சோ அந்த வழியில வந்து அவர் பட்டார். இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் ஊழியத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு பொண்ணு பிஏ பிஎட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு ஹெட் டீச்சர் ஆகுது, எம்ஏ பிஎட். சோ இந்த மாதிரி கர்த்தர் பழைய காரணங்களை செய்திருக்கிறாரு. பாடல்கள் இல்லாம
தேவனுடைய வல்லமையை நம்ம பொருளை நாம் அனுபவிக்க முடியாது. The way of suffering helped us to trust him more and more. இன்னொரு பேரை சொல்லுவோம், இந்த டாய்லெட் போய் சொல்லும் போது ஒரு எம்எஸ்சி படிச்ச ஒரு சிஸ்டர் நர்சிங் படிச்சவங்களும் ஒரு எம்பிஏ படிச்சவங்களும் கிராம ஊழியத்துல போய் அந்த கிராமத்துல இருக்கும்போது எம்ஏ போறோமா, அவங்களுக்கு டாய்லெட் கிடையாது, எனக்கு தெரியாது அப்படி இருக்கிறாங்க. நான் ஒரு விசிட்ல பார்த்து செய்ய முடியாது சொல்லி சார் அங்கங்க நான் கலெக்ட் பண்ணி தரேன், நீங்க ஒரு பாத்ரூம் கட்டிங்கன்னு சொன்னேன், ஸோ ரைஸ் பண்ணி கொடுத்த உடனே அந்த ஹவுஸ் ஒன் வீடு காலி பண்ண சொல்றேன். அது எப்படி நாங்க எங்க மற்றவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் நீ மட்டும் ஒண்ணு போட்டு எப்படி கட்டி முடியும், நீ நான் விசேஷமா நான் போக மாட்டேன். நான் என்னுடைய டீச்சிங்ல சொல்ற ஒரு காரியம், சுவிசேஷத்தை அறிவிப்பது கபடி கபடி விளையாட முடியாது. கபடி கபடி விளையாடல தெரியுமா, தமிழ்நாட்டுல விளையாடணும் போய் போய் தொட்டு வந்து ஏசு ரட்சிக்கிறாரு குடும்பக்காரர் சொல்லி வந்துட முடியாது. இன்கார்னேஷன் மாடல், எப்படி ஆண்டவர் பல்லவத்தை விட்டு இந்த நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம கூட நம்ம ஒருவரா இருந்து வாழ்ந்து நம்முடைய சுக துக்கங்களை அவர் அனுபவிச்சாரோ, ஒரு மிஷனரியும் ஒரு எவாஞ்சலிஸ்டும் ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும், கிராமங்களில் போய் அவங்களோட இருந்து அவங்க மொழியை படிக்கணும், அவங்க கலாச்சாரத்தை படிக்கணும், அவங்க உணவை உண்ண பார்த்துக்கணும், அப்பதான் மாறுதலை கொண்டு வரணும். இட்ஸ் அ லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீச்சிங். இதை நாங்கள் அது நாட்கள்ல ஒவ்வொன்றா ஒன்றா பார்த்தோம். ஸோ அப்புறம் இன்னொன்று, how God led us to a different people group. The lesson that I learned, sister, it is not what we go and do something new. We go and join where God is already at work. Devan enga erkanave creation aarambicharo avaroda poi namma poi sendukolra or principle da nakkadu. Then web movement, every pedru andriya ivanga sondaga vandala poi otta otta panni na message kanta na avaru paatha vaanga kooptaarlo inda viswasa makkal avanga velichathe kandapodu வழியை தெரிந்து கொண்ட போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க எங்க போங்க, அந்த கிராமத்துக்கு போங்க, எங்க அக்கள் இருக்கேன், அவன் காக்கா இருக்கேன், காக்கா இருக்கேன், மாமா இருக்கேன் போன். சோ மிஷன் அப்படியே பல மைல் போய் இப்ப சமீப காலங்கள்ல மக்கள் விழிப்புணர்ச்சிக்கு வந்திருக்காங்க. வாட் வி ஹவ் பீன் டூயிங் இஸ் இம்போஸ்ட் அபான் அஸ், வி ஆர் நாட் டூயிங் ரைட்லி, வி ஆர் ஆக்சுவலி ஐ வுட் சே வி ஆர் made to suffer like this, we made to believe some wrong things. இப்போ அந்த விழிச்சுக்கு போறாங்க. அதுதான் இப்போ சில அமைப்பா வந்து அது சரியா புரிஞ்சுக்க முடியாம அதை எதிர்க்கிறாங்க. பட் டெஃபினெட்லி காட் இஸ் காட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறையில் இருக்கிறவங்களுக்கும் விடுதலை கொடுத்தா ஆண்டர் வந்தார். தட்ஸ் வாட் யூஸ் அனாயிண்டட் ஃபார். ஸோ அதை நம்ம மிஷப்புறமா நம்ம செய்ய முடியும். தென் த மினிஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். அடிக்கடி சொல்றது ஒண்ணுங்க, we don't have godfather, somebody will grant or not. We have God as a father. அதுதான் பிரேயிங் சொல்றோம். ஒண்ணு என்னால வர முடியாத நாட்கள் நான் பிபிஎஸ் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த பேக்கேஜ் எடுத்து வந்து கண்ணு ராசி வந்து போய் கண்ணீரோட ஒரு 50 ரூபாய் கொடுத்து நாங்கள் ஓடிக்கி வச்சுருக்கேன். நான் ஒன்னு அவர் தோழ்மையில கை போட்டேன், அப்புறம் தான் நீங்க கொடுத்தீங்க நன்றி அப்படி சொல்லிட்டு போறதுக்கு அலறிங்கிட்ட விஷயம் எடுக்க நான் பார்த்தேன். சார் உங்க ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுக்கணும் 3 நாளா என்கிட்ட சொல்லியிருந்தாரு, 3 நாளா நான் அப்புறம் கொடுத்தேன், இன்னைக்கு நான் வர வழியில பார்த்தேன் கட்டாயம் கொடுக்கணும் ஆண்டவர் சொன்னதுனால என் ரத்தத்தை போய் வித்துட்டு அந்த காசை மாத்தான். இந்தியா மிஷினரி ஊழியங்கள்ல ஏதோ ரிச் பீப்புள் கூறாங்கல்ல சம்திங் கிவ், பட் மெயின்லி தோஸ் ஹூ கோ த்ரூ த சஃபரிங் ஃப்ரம் தர் ஓன் சஃபரிங் தே கிவ். சோ தட்ஸ் வை வி கால் அவர்செல்ஃப் இண்டிஜினஸ் மிஷன். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது பாஸ்டர், நீங்க சொன்ன விஷயம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன். நீங்க செஞ்சதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து வந்து அவர் உயிரோட இருந்த நாட்கள்ல என்னென்ன செஞ்சாரோ அந்த மாதிரிதான் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு வந்து அந்த பிரதிபலிக்கிற மாதிரிதான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு, ரொம்பவே ஒரு சச் எ பிளெஸிங். கண்டிப்பா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு பிளெஸிங் இருக்கும்னு எனக்கு நம்புறேன். அண்ட் ஆல்சோ வந்து இது மாதிரி வந்து பீப்புள் ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் அண்ட் கோ அண்ட் டெஃபினெட்லி ஸ்பீக் அபவுட் ஆர்டர் பற்றி கண்டிப்பாக அவங்க பேசி ஆகணும், பேசாமல் இருக்க முடியாது. இந்த முறை யூஎஸ் விசிட் பண்ணீங்களே அதுக்கு என்ன நோக்கம் ஃபர்ஸ்ட்? சரி, நான் இந்த பக்கம் வராமே இருந்தேன். என் கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் மகாராஷ்டிரா சேர்ந்தது, அவர் தான் சொன்னார் இன்னைக்கு இந்த பக்கம் வந்து எங்கள் மக்களுக்கு நீங்கள் சேர்த்து நீங்கள் சொல்லணும் போராட்டம். நான் கொஞ்சம் எளிய நடையிலையும் கொஞ்சம் சூராட்சமா பேசுறேன். அப்பாட்ட ஒரு குயிஸ் கேட்டேன், நோவா தாத்தா அந்த வேலையிலிருந்து
அந்த ரேவனை வெளியில விட்டப்போ திரும்பி வரலையே, அது எங்க போச்சு? எல்லாம் முழு முழு முடிச்சாங்க. எங்க கூட படிச்சவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அப்போ முடிச்சாங்க தெரியல அப்படின்னு பைபிள் ஒண்ணு சொல்லு. சரி, பைபிள் சொல்றேன் சொல்லு, அது அமெரிக்கா ஏன் அப்படி சொல்றேன், நல்ல சாப்பாடு நல்லா பச்சை பச்சை இருந்துச்சு, அப்படியே இருந்துச்சு எங்க தேசத்தை பார்த்துச்சு. அதுதான் நான் வந்தேன். சரி, நீ இருக்கிற ஆசீர்வாதமாயிரு, மற்றபடி நீ வந்த இடத்த பத்தி நினைச்சு அதுக்காக ஜோ பண்ணு, அதுக்காக உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ இன்வால்வ் பண்ண அப்படின்னு சொல்றது. ஸோ இட் இஸ் பின் சேலஞ்சிங். அவங்க நிச்சயமா கட்டுற அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அந்த பாரத்துல ஜனங்க உங்களை மாதிரி இப்போ பிரேஸ் காட்டிங்கெல்லாம் பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த ஒரு தரிசனத்தை மக்கள் கொடுக்கணும்னு சொல்லுங்க. So that is my purpose, to come and encourage our own diaspora people to see that they have a role and responsibility, people back home. And adu mathramalla avaru nyanaya irundhu kelippattu varuvaru California irukkaru. He is one of our missionary hero. Avaru adikkadi engitta valiyurthi solradhu vandu diaspora people inga edam vittu edam vandirukkira indha people vandu diaspora people. அவங்க ரொம்ப தனிமையை ஃபீல் பண்றாங்க. பல விதமான சவால்கள். அந்த ஹாக்கு ஒரு படம் வந்துச்சு, சன்ரைஸ் ஃப்ரம் த வெஸ்ட். நீங்க அந்த பிரேஸ் கார்ட் டிவி அந்த படத்தை கண்டுபிடிச்சு ஒரு தடவை போட்டு ஒரு பிளே படம். ஹவு கேன் சன் ரைஸ் ஃப்ரம் த வெஸ்ட்? இட்ஸ் நாட் பாசிபிள். பட் தென் ஈ சவுத்லேருந்து வந்திருக்கிற சில ஜனங்கள், ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கிற ஜனங்கள் இந்த புது கலாச்சாரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ், எஸ்பெஷலி ஒன் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் சோ மச் ஆஃப் சேலஞ்சஸ். இங்க இருக்கிற அமைப்பின்படி நம்மளுடைய திருச்சபர்கள் ஓரளவுக்கு உதவி செய்தாலும் முழுமையாக அவருடைய பெயினை அவருடைய அக்னே சந்திக்க முடியல. இட் கேன் பி மேரேஜ் ரிலேஷன்ஷிப், இட் கேன் பி இன்னும் சோ மெனி அதர் நீட்ஸ். அப்போ அந்த டயஸ்பரா பீப்புள் மத்தியிலையும் மினிஸ்டர் செய்ய வேண்டியது இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பாண்ட் இருக்கு. நான் அமெரிக்கன் சர்ச் சேலஞ்ச் பண்ணுறது சார், you are burdened to pray for India, very good, but India is next door. Do something, the neighborhood, and with an open mind. So I think God, I am preaching in several churches here, but that is a burden that I have, that how the vision can be shared with them, because it's a global impact. God has spoken, we need to be a blessing to everyone. நம்ம viewers க்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்பறீங்க? நம்ம வியூஸ் எனக்கு என்ன சொல்லுவாங்க நான் கேட்கணும் விரும்புற முதல்ல அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு இமெயிலோ போனோம் இந்த பிரைஸ் காட்டி எழுதினாங்களே, that would be a great blessing. And well, specifically I want them to know the God given purpose in their life, how they can be a bridge to fulfill the great commission. இந்த சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் சொல்லப்பட வேண்டியது அவங்க சித்தமா இருக்கும், அப்பதான் அந்த எண்டு இருக்கும். அப்போ அதுக்கு ஹவு வி கேன் ஹேசன் த கமிங் ஆஃப் த லார்ட் அண்ட் ஹவு வி கேன் ஆக்சுவலேட், அதெல்லாம் அவங்க இன்வால்வ் பண்ணலாம். தே கேன் பி அ பிரிட்ஜ். தெர் வில் பி லாட் ஆஃப் ரிசோர்சஸ் ஹியர் விச் ஆர் அன்யூட்டிலைஸ்ட், பட் தே கேன் பி அ கனெக்டிங் லிங்க் ஃபார் பில்டிங் த ரிசோர்ஸ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ் ப்ரேயர், அண்ட் யூ காட் லாட் ஆஃப் ப்ரேயர் ரிசோர்ஸஸ், ஸோ யூ கேன் ஜஸ்ட் கம்யூனிகேட் ஆல் த ப்ரேயர் குரூப்ஸ் அண்ட் ப்ரே ஃபார் திஸ். ஐ வாண்ட் டு டெல் அபவுட் ஒன் ஆர்கனைசேஷன் இன் சார்லஸ்வில் கால்ட் அட்வான்சிங் நேட்டிவ் மிஷன். They are kind of helping more than 30 nationals, about 200 missions like us. They bring these native missions and they introduce to the American churches here so that they can pray and get involved. Even plan for a short-term mission visits. And that short-term mission will do a great deal of knowing how they can be effectively involved. It can be a health camp, it can be a short-term teaching program for the school children, helping the orphan children, old and so on. So நம்முடைய praise God வாசல் சொல்ற ஒரு காரியம், do something for the Lord. Someone said like this, if one generation forgets to pray, the next generation will forget God. I think that we are experiencing in the affluent country like this. Sometimes when we stop praying, when we don't pray, forget to pray, maybe we may lose the next generation. Let's rebuild that discipline in us that we need to be men and women of prayer. That's what I would like to appeal to them. Even கேட்டுக்கொண்டிருக்கோங்க, ஒரு நிமிஷமாவது இந்த சுவிசேஷ ஊழியர்களுக்காக இந்தியாவுக்காக ஜெபிச்சிங்களா?
prayer is also a very big weapon. Now வந்து இந்த சர்வாயுதவர்க்கு அந்த இது வசிக்கும் போது அந்த ப்ரேயர் என்ற ஒரு வெப்பனையும் கூட சேர்த்துட்டு நான் இது பண்ணுவேன். ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெப்பன். அண்ட் ஆல்சோ வந்து உங்க ஊழியத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்? You are asking about their financial help? Yeah, any kind of help. இப்ப நீ சொன்னீங்கல்ல மிஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? See, the one concern that I want to pray is a lot of things are changing in India. Even a personal gift that is sent, they are not able to immediately credit it to us, asking so many questions. Why it is sent? Who is sending? You want to know the details of certain things. We need to pray for that. But there are some organizations, churches here who will be able to receive on our behalf and then transfer to us. That one such as an advancing native mission. So like that, I don't know whether Praise God TV would trust God for that becoming ISO in the days to come. I praise God with you. So people can even write a check to you so that you can, because you know the people, you are interviewing. That is also possible. But more than anything, I would once again emphasize, pray, get involved, come and be a partner there, right there. Your presence will make world up. So, உங்களுக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு பாஸ்டர்? அண்ட் ஆல்சோ அதுக்கு என்னென்ன தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நேயர்கள் விருப்பப்பட்டா அவங்க வந்து யூனோ அதை உயர்ந்துட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. See, the last 37 years, as MBM, we have taken several ways to impact the people. Presently, we are into education as transformation. Right now, we have 3 rural English schools. I don't know whether you all know, farmers are committing suicide because the want of finance, the want of rain, and sometimes, you know, untimely rain, so many reasons. So our focus is to educate the next generation of the farmer children with affordable cost right there in rural areas. And the 3 schools are ஆரம்பிச்சிட்டோம் because people asked us, it's a great challenge that we need to increase the classrooms, and one school is going to now 9th and 10th, so we need to have lab and you know all those things are there. So I would appreciate to pray for some of the school facilities that we need to develop. It could be a classroom or a library or a playground. Some of them, children are very poor. They can't even pay the small amount. So you can even adapt some children for their education needs. Our burden is through education, the transformation will take place and the whole village will be transformed. That's one major thing. Then as I'm telling about this, children in very desperate need of their orphans or semi-orphans or parents left and so on. We have a home called YS Girls Home. About 50 girls are there, tribal girls. So we need to increase the facility they are living to study problems. So that could be another thing. Then worship centers for believers is very essential now because in the homes they cannot any longer have it now. If you would have heard about it, there are so many existing worship centers also being attacked. So in the proper channel, we need to build them a community hall, a prayer hall. So right now we have 12 such places that we are trusting God. 100 people can come together and so on. So people can maybe say adapt one of the churches to be built. Sponsoring children for higher education like nursing and teaching. So that would be another thing that we can get involved. One urgent need I want to just share for this time. We have a training center at Yodhpur. Every year about 1,000 believers come and gather, I told you a little while ago. But we do not have toilets for them. So I am seeking this time before December if possible for 20 toilets. Basic need. Yeah, when we have 1,000 people with us, just imagine what a big load it is. So that is another need that we have. Well, tools for evangelism is a regular need. It can be a motorbike for our missionaries or a cycle. Or a music instrument like organ. See, needs are great, but each one, just pick up one thing the Lord speaks and that come alongside, that will bring a great joy in the midst of a believer.
The life story has been very, very inspiring to me. Hindu background, நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி வியூவர்ஸ்க்கும் அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் டு ஷேர் தி பாசிபிள். இன்னைக்கு வந்து எங்களோட நீங்க ஷேர் பண்ணல ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன பிரேயர்ல நீங்க எங்களை நேசிக்கிற எங்களை அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்கும் ஆண்டவரே நேயர்கள், உண்மை மகிமைப்படுத்த மாத்திரம் நீர் வழி நடக்கும். இந்த பிரேஸ் காட் டிவியினுடைய உன்னதமான நோக்கத்தை நிறந்திருக்கிறீங்க. அதன்படி ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர சுவாமி. ஆண்டவரே இந்த மனதுருக்கத்தை தாருமா, எப்படியாவது இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை தாரும். குஷரோகிகள் சொன்னது போல இதை நற்செய்தி அறிவிக்கும் நாள். இதை நாங்கள் இன்றைக்கே போய் சொல்லாவிட்டால் குற்றம் எங்கள் மேல் விழும் என்ற ஒரு விதமான ஒரு ஆண்டவரே ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தாரோம். அவருடைய தேவையை நீ சந்தி மாண்டவரே, உம்முடைய கரத்தில் ஈடுபடும் பொழுது என் தேவன் நீர் அவர்களை நீ தரப்பட்ட விதத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை நீங்கள் மிஷினரி ஸ்தலங்களில் மாத்திரமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கு. அவருடைய இயக்கங்களை அவருடைய ஆண்டவரே தேவையை இந்த நேரத்தில் சந்திக்கொண்டுமா நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து ராஜா உடைய வருகையை நாங்கள் துரிதப்படுத்த முடியாது. சுவிசேஷம் இந்த மூலம் உலகம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் சொல்ல முடியாது. இது எங்களை ஒவ்வொருவரையும் பிரித்து எடுத்திருக்கீங்க, எங்களை வழி நடத்து. இந்த டிவியையும் ஆண்டவரே இந்த பிரைஸ் கார்டு டிவியையும் அவருடைய ஊழியர்களையும் நீர் ஆசிர்வதி கிருபிக்குள்ளே எங்களை மறைக்கும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம பாஸ்டரோட டெஸ்டிமோனியை கேட்டோம். எவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஒரு ஆசீர்வாதமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. பாஸ்டரோட அவரோட லைஃப் ஸ்டோரியை வந்து கேட்டோம். எவ்வளோ பாடுதல் மத்தியில எவ்வளோ நன்மைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த ஊழியத்துக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அண்ட் எவ்வளோ நீட்ஸ் இருக்கு இந்த ஊழியத்துக்கு, இதுக்கு நீங்க ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ல கீழே வந்து நீங்க பாருங்க, அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது இல்லாம வந்து உங்களோட டெஸ்டிமோனிய எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. praisegodtv.net என்ற இணையதளத்தின் மூலம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இன்னொரு முறை உங்களை வேர்ட் ஆஃப் டெஸ்டிமோனியில இன்னொரு அற்புதமான சாட்சியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது லலிதா. Praise the Lord.